நம்ம ரெண்டாயிரமே வந்திருக்கோம். பரவாயில்ல, இது ஆக்சுவலாக நேற்று 1999 இருந்தது. நேற்று ஃபோன் பேசணும்போது சொன்னேன், 1999 இருக்கு, அந்த ஒரு சப்ஸ்கிரைப் யாராக இருக்க போகிறான்னு தெரிலன்னு. உடனே அந்த மேடம் வந்துட்டு இன்னொரு மெயில் ஐடி வச்சுருக்காங்க போல, போயிட்டு இப்போ பேர் அங்கே 2000 வந்திருக்கோம் அப்படின்னு. அவ தான் அந்த 2K. ரொம்ப கம்மி தான், பரவாயில்ல, நம்மளாம் இப்போ தானே பிகினிங், பார்ப்போம். என்னடா இது, யுவர் சேனல் காட் 40,438 வியூஸ் இன் லாஸ்ட். அப்படியா, அப்படின்னா வியூஸ் போயிடுச்சு நம்மளது. இது தாண்டா மெயின், இதெல்லாம் காட்டாத, பாய் பாய் பாய், எல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள். இது இதுப்பா எல்லாம் இந்த ரீச் கிடச்ச டே போலடா. ஓ பிங்கோ, இன்னைக்கு போட்ட வீடியோ, இன்னைக்கு போட்ட வீடியோ எங்கடா, எங்க 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 இந்தா இருக்கு. நான் வரமாட்டேங்க, நீனும் எடுத்துருந்தா இருக்கியா? நான் ஃபஸ்ட்டு போட்ட ப்ளாக் இது, எனக்கு எதுவுமே புரியல இதில். பேனர் ஒன்று ரெடி பண்ணட்டாமா, ஜாவா சிம்பிளாக அந்த அனல்ஸ்கைப்னு வச்சுருக்கேன், ஒன்று சூப்பராக ரெடி பண்ணி வைக்கணும். என்ட்ரி கொடுக்குறாரு, அது வந்துட்டே போயிட்டு எங்களோட பழைய டான்ஸ் வீடியோ ஒன்று இருக்கு, அதை காட்டுற பாருங்க. ஆனால் இது பாரு, இது 3 இயர்ஸ் ஆகுது, இது 3 இயர்ஸ் ஆன மாதிரியே இல்லை எனக்கு. ஆனால் ஆண்டோ வந்து டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ண டைம் இது, அப்போதான் நான் இது வரைக்கும் இங்கே இது அமல் பிரசாந்த் பார்த்தீங்களா, டெய்லி வ்ளாக் போட ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இதுனா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு நேற்று, ஈ ஆகும்னா இவ பேசுகிறதே வந்து. மவுஸ் இருக்கு மேலே, அது அங்கேருந்து எடுக்கணுமே, இந்த சோம்பே தான் தந்தா இதை வச்சுன்னு போகிறாங்க. தெரியுதா, 12 டேஸாக நான் வீடியோ போடுறேங்களா ப்ளாகு, என்னாலே நம்ப முடியல. ஒரு சோம்பேறியாக இருக்கிற அனல் வந்து டெய்லி எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, உண்மையான அப்படி அதான் உண்மை. நான் ரொம்ப சோம்பேறி நான், ஆனால் நான் இந்த வேலை மட்டும் ஏன் தெரியல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், அது எதனாலன்னு எனக்கே தெரியல. ஆனால் இருக்குது, பார்ப்பேன், ஒரு 1 மந்த்து இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப் நல்லா அதுலேருந்து வர அந்த சப்போர்ட் அந்த இது, நான் எனக்கும் நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கான அந்த சப்போர்ட் எனக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அதை நான் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வந்து ஆமாம் இல்லை, நான்லாம் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னோட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் ஒரு சோம்பேறியாக இருக்கிற எனக்கு நான் பண்ணுறது பெரிய ஹார்ட் ஒர்க் ஆகுது. பிளாக்ல இருந்தால் நல்லா இருக்குல்ல, அதையும் காட்டணுமா, ராஜேஷ் வந்து எல்லாத்தையும் காட்டணும். ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து காலையிலேருந்து வெட்டியாக தான் உட்காந்துட்டுருந்தேன், என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறேன், எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் இருந்தேன். சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜிம்முக்கு போகும்போது சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து எனக்கு வந்த சஜஷன்னா பீனட் பட்டரு, அப்புறம் இந்த செவ்வாழை அந்த ரெட் கலரில் இருக்குமே அது, அப்புறம் இந்த பால், அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் பீனட் பட்டர் வாங்கிட்டேன். நான் சும்மா ஸ்பூனில் ஒரு வாட்டி சாப்பிட்டு போனேன், அது தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு, எனக்கு ஏதோ ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி. நான் 2-3 வாட்டி வாங்கியிருக்கேன், ஆனால் நான் அதை சாப்பிட்டதில்லை, எனக்கு அது சாப்பிடவும் மைண்ட் செட் வராது. சரி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன், வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா,
இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். அவன் பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்கான். பட்டர் 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 எங்கே இருக்கு மிக்சி? எட்டு கால்லாம் வருது மூடிய கடை. எதா பண்ணும் ஃபர்ஸ்ட் பாலை ஊத்திருந்தோம்டா. பாலே கம்மியா தான் இருக்கு. அமல் வந்து ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டான். அவன் எங்கேயும் வெளியே போற வேலை இருக்கு. அதனால நீ போட ஆண்டோ கூப்பிட்டு போயிருக்கிறேன். ஆண்டோ நானும் கரெக்டா 6 மணிக்கு கிளம்புவேன். கரெக்டா இதுவும் இருக்கு. நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 1:30 சாப்பிட்டு ஆண்டா போயிட்டாங்க. எப்பா ஜிம்மு போடுவேன் நான் பார்க்குறேண்ணா. நான் டெய்லி இப்போலாம் ஈவினிங் தான்டா போகிறேன். அப்போ ஈவினிங் போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கண்டினியூ சார் நான் வரேன். ஈவினிங் அது டவுட் தான். எப்பவுமே எங்களால் ஈவினிங்கே போயிட்டு இருக்க முடியாது. நிறைய ஏற்றுட்டேண்ணா. இன்னும் பண்ணுவோம் இல்லை அதுவே போதுமாடா? ஜாஸ்தி ஆயிடுச்சா? நான் பார்த்தது இல்லையே. நான் இது நானே பார்த்ததில்லை. ஆனால் ஓட்ஸ்லாம் ஏதோ போடுவாங்க. அதுக்காக தான் கேட் போடுறேன். ஏய் இவ்வளோ பெருசி போடவாடா? இது தோலோட கட் பண்ணிட்டீங்க. தோல் உரிச்சா போதும். கத்தி ஷார்ப்பாக தான் இருக்குது. ஓய் கால்ஸ் பர்க் கால்ஸ் பர்க்கும் நானும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். நான் வீட்டில் வீடியோ எடுத்தாலே அவன் சவுண்டு கேட்டுனே இருக்கும். தெரியுதா? இதில் பீனட் பட்டர் போட்ட மாதிரி இல்லை, ஏன்னா அது கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. நானே சாப்பிட்றேன். இது இருக்கு. இது ஜிம்முக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம். குக்கி அப்புறம் மோகன் ராஜேஷ் வேலையை ஆரம்பிக்கலாம். இங்கே இங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஏன்னா லைட் இங்கே இருக்குது. நான் ஃப்ளாஷாக இருந்தால் நேரம் இதை வந்து ஸ்பீடாக காய வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போடலாம்.
ஐயோ இன்னும் சிலதெல்லாம் அப்படியே இருக்குடா. இதை ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாஷ் பண்ணிடுவேன். ஆரம்பிக்கலாமா? கை வலிங்க. சக்கரை போடுவாங்களாடா? நம்ம சக்கரெல்லாம் போடவே இல்லை. சக்கரை போடுவாங்களா? போடுவாங்க. சாக்லேட் தானே போடுவாங்க. அதுதான்டா, நம்ம எதுவுமே போடலையே. இது என்ன டெஸ்ட்ல இருக்கும் இப்போ? என்ன பண்ணுற காலாஞ்சுதான் மொத்தம். இதை டெய்லி குடிச்சாலே நான் உடம்பு போட்டுருவேன் போலடா. இனிமே தான் சியர்ஸ். இது நல்லா தான்டா இருக்குது. என்ன ஒன்று, பால் கம்மியானதுனால ஒரே வாயில் காலி ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது. இப்போ எப்போ? 5:30 கரெக்டாக ஒரு 6:00 வந்து அந்த பைத்தியம் பைத்தியம் இல்லை ஆண்டோ ஆண்டோனாலும் பைத்தியம் தான் வந்துடுவோம். இங்கேருந்து அப்படியே கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டு. நல்லா தான் இருக்குது. அந்த பட்டர் டேஸ்ட்டை விட பழம் டேஸ்ட்டு தான் நல்லா தெரியுது. இதில் பட்டர் இன்னும் அதிகமாக போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓவர் தான். மில்க் ஒரு ப்ரோட்டீன் தான்டா. அது என்ன ப்ரோட்டீன் சொல்லி? நீ தான் நல்லா படிக்கிற பையனாச்சு. நான் எப்போ நான் படிச்சிருக்கேன்? ஆ, ரேங்க் எடுக்கிற பையன் தானே. அப்புறம் என்ன? இது ஷேக் பண்ணி குடி, ஷேக்கர் போட்டு குடிக்கிற அளவுக்குலாம் இது இப்போ ரொம்ப இதெல்லாம் இல்லை. நார்மலாகவே குடிச்சிருக்கலாம். நம்ம இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஜிம்முக்கு போகிறவங்க ரெகுலராக இல்லை ஒரு பாடி பில்டர் சொல்லுங்கன்னா, நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக இல்லையான்றது வந்து எனக்கே வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இது என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு தான் பண்ணேன். இதெல்லாம் நான் இது பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா ப்ரோட்டீன் எழுதுறது பெஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி நீ வந்து ஏதாவது பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்ற சஜஷன் மட்டும். ஆனால் இது நல்லா தான் இருந்தது. ஒர்க் அவுட் போட்டு கொண்டாரம் மாஸ்டர் உட்கார விட்டால் கூட இவன் உட்கார விட மாட்டான். தரையை பெருக்குறியா? வேறங்க வந்து இங்கே குளிச்சிருக்கேன் நான். என்ன பண்ணுறான்? வாவ், வாட் எ மேன். ஆ, கம் ஆன். மேக்னா வா, மேக்னா போடு, மேக்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இருக்கு, இன்பமாக தான் இருக்கும். உனக்கு நல்லா இருக்கா? ஒருத்தன் டயட்டில் இருக்கானே, அவனை விட்டுட்டு நம்ம இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்கா? சுத்தமாக இருக்கா? தூக்குதா? 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 நான் பண்ணுறேன். தூக்குது உனக்கு? ஆமாவா? நீ சாப்பிடுப்பா. ஐயோ 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 ஐயோ, ஃபார்மல்ஸ்லாம் நான் போட்டுன்னு வரல, டிஷர்ட்டு இதில் தான் வந்துக்கிறேன். அதில் உன்னோட நகைச்சுவை வருது வேற. என்ன இது இங்கே தொட? இந்த கண்ணம் இந்த கண்ணம். ஆ, தொடடா கண்ணண்ட தான்டா இருக்கு. எதுவுமே இல்லை, சும்மா ப்ராங்க் பண்ணு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். உப்பு தான் மில்க் ஷேக், மில்க் ஷேக்கு இல்லை. பப்ளிக்ல இப்படிலாம் ஆட்டாதுல்ல நீ. அப்படி பேசாத அப்படி போ, அழகதுக்கு இல்லை. ரொம்ப நாள் ஆசையான இந்த பானிபூரி சாப்பிட்ணும் சாப்பிட்ணும்னு. கேரளா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன் இதை.
அதனால தான் இன்றைக்கி ஜிம்மு முடித்து வரும்போது ஒரு செம்ம பசி. போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு ஆப்போசிட்லேயே நாங்கள் எப்போவுமே போகிற பானிபூரி கடை. ஸோ டமால் அங்கே போயிட்டேன். அப்புறம் ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணி அவனே வர சொன்னேன். ஏன்னா நேற்று ப்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நைட்டில் பானிபூரிக்கு வசந்தான் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம். அதனால தான் ராஜேஷுக்கும் டக்குன்னு ஃபோன் வச்சேன், வாடா பானிபூரி சாப்பிட்லான்னு. அதனால தான் போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், அதனால தான் இப்போ திருப்பி இந்த வீடியோ. என்னென்னு கேட்டிங்கன்னா பாய் சொல்லிட்டு போகிறதுக்கு. பாய்.